எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அசோகா ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது திருவையாறு ஸ்பெஷல். இதுக்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் பாசிப்பருப்பு, 200 கிராம் சுகர், கோதுமை மாவு 2 ஸ்பூன் போதும், ஏலக்காய் பவுடர் 1 சிட்டிகை, ஃபுட் கலர் ரெட் கலர் சேர்த்துருக்குறேன், முந்திரி பருப்பு 50 கிராம். இப்போ நம்ம ஒரு வாணலி வச்சு பாசிப்பருப்பை நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வறுத்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா அது கருப்பாகிடும். நம்ம பாசிப்பருப்பு கொஞ்சம் கலர் மாதிரி ப்ரௌன் கலர் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பை 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் அதாவது 200 ml தண்ணி விட்டு குக்கரில் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பாசிப்பருப்பு வந்து நமக்கு வாயில் அறுபடக்கூடாது. சுத்தமாக அது பாசிப்பருப்புனே மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணணும். அதனால் நல்லா குக்கரில் வேக வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு வேகலை சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் கூட அதை ஆற வச்சு ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்ல சாஃப்டாக ஸ்மாஷ் ஆயிரும். இப்போ நம்ம குக்கர் வச்சிடலாம். எனக்கு குக்கர்லேயே நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு, அதனால நான் மிக்சியில் போடலை. இது மாதிரி நல்லா கிண்டுனிங்கன்னா ஸ்மாஷ் ஆயிரும். இப்போ ஒரு கடாய் வச்சு அடிகனமான பாத்திரமாக இண்டாலியம் கூட எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்மளோட முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை அதில் கொட்டி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த வாசம் நமக்கு கிடைக்கும். நம்ம கோதுமை மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த டெக்ஸ்சர் நமக்கு நல்ல சூப்பராக கிடைக்கும். அதனால தான் கோதுமை மாவு 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். அதை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம பாசிப்பருப்பை அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கத அந்த கோதுமை மாவோட சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு நிறைய நெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மொத்தமே 3 ஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 200 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கோம். அதை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. சுகர் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 1.5 கப் போட்டுக்கலாம். ஆனால் 200 கிராம் சுகர் இதுக்கு கரெக்டான பக்குவம். இந்த ரேஷியோவில் போட்டால் தான் உங்களுக்கு அல்வா சூப்பராக கிடைக்கும். இப்போ அந்த சுகர் வந்து உருகணும்னா உங்களுக்கு கொஞ்சம் லிக்விட் ஆகிடும். அதனால் நீங்கள் தண்ணியே எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை அதே கலர் கூட நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குங்கிறதுனால நான் ரெட் கலர் ஃபுட் கலர் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ஃபுட் கலரை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. சும்மா 1 ட்ராப் தண்ணி விட்டால் போதும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கலர் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு அந்த அல்வா கலர் கிடைக்கும். நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா ஹல்வா கலர்னு கேட்டால் கூட கொடுப்பாங்க, இல்லை அல்வா பவுடர்னு கேட்டாலும் கொடுப்பாங்க. இப்போ சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க.
நமக்கு ஒரு 15 நிமிஷம் போதும், இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக வாயில் வச்சதுமே கரையிற 3 ஸ்பூன் நெய்யில் செய்கிற ஸ்வீட் இது. ஏலக்காய் பவுடர் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க. நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டு நல்லா சேர்த்து கிளறி நீங்கள் அழகாக பரிமாறலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே கேசரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி, 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ நம்மளோட அசோகா அல்வா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி எடுத்து அதில் தூவி இப்போ பரிமாற ரெடியாக இருக்குது. டேஸ்டியான அசோகா அல்வா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ இல்லை ஏதாவது அக்கேஷனுக்கோ நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ரசித்து சமைப்போம், ருசித்து உண்போம்.